வெல்கம் டு வசந்தேஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் 4 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், தனி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, புளி கரைசல், சால்ட் எடுத்துக்கிடலாம். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குழம்பு வைக்கிற கடாயை ஸ்டவ்வில் வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயமும் வெள்ளை போடும், நல்லா செவந்து வந்ததும் மசாலா பொருட்களெல்லாம் இதில் சேர்த்துடலாம். 4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மல்லிப்பொடி தனி மிளகாய் பொடிக்கு பதிலாக 4 ஸ்பூன் குழம்பு மசாலாவும் சேர்த்துக்கிடலாம். இப்போ மசாலாவை நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மசாலாவோடு சேர்த்து வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக விடலாம். நல்லா வெந்த அப்புறமா தான் புளி கரைசல் சேர்க்கணும். இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ கரைச்சி வச்சுக்கிற 1 லெமன் சைஸ் புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிடலாம். சாம்பார் பொடி சேர்க்காமையும் காரக்குழம்பு பண்ணலாம். சாம்பார் பொடி சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். காரம் இல்லாத சாம்பார் பொடி ப்ரிப்பரேஷன் நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படும் போது பார்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஆயிலெலாம் மிதந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும். கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ தேவைப்பட்டால் சேர்த்துக்கிடலாம். இந்த குழம்பு கெட்டியாகவும் பண்ணலாம், கொஞ்சம் தண்ணியாகவும் பண்ணலாம். எப்படி பண்ணினாலும் சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வசந்தீஸ் ஹோம் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.